நிறைய இப்படிலாம் வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களா, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, ப்ரொஃபஷன்ஸ் இருக்காங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். மருத்துவ மேலாண்மை கோர்ஸ் முடித்தவங்களை தான் அதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், 60,000 ரூபாய் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். தஞ்சாவூர் விழார் பகுதியில் பான்செக்கர்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவ மேலாண்மைத்துறை மாணவிகளுக்கு வேலை சம்பந்தப்பட்டு வழிகாட்டும் விதமாகவும், வேலையின் போது ஏற்படக்கூடிய சிக்கல்களை கையாளும் விதமாகவும் வேலைக்கான கதவுகளை திறப்போம் என்ற பெயரில் வழிகாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கேரள மாநிலத்தின் சாமர்வேல் நினைவு சிஎஸ்ஐ மருத்துவ மேலாண்மை கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜெய ராஜசேகர் மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த கருத்தரங்கில் மருத்துவ மேலாண்மை துறையைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வந்து இந்த ஒரு டிகிரியை முடித்தோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து வேலையில் உட்காந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த துறை எடுத்தவங்க படித்தாலும் சரி, அந்த துறையில் ஆழ்ந்த அறிவு, ஆழ்ந்த அனுபவத்தை அவங்க தேடிக்கிறணும் இந்த துறைகளில். அதுக்கான விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். ஏன்னா வந்து இந்த பாடப்புத்தகங்களில் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையான கொள்கைகள் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ அட்வான்ஸ்டாக இருக்க பிக் டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த குழந்தைங்களாம் தேடும் போதும் அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் மருத்துவத்துறையை பொறுத்தளவுக்கு தரம் சார்ந்த மேலாண்மை, அது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அது ரொம்ப பீக்கில் இருக்குது. அதே மாதிரியாக குவாலிட்டி நம்மளோட மெடிக்கல் டூரிசம், ஏன்னா அந்த குவாலிட்டி மெடிக்கல் டூரிசம் எல்லாமே ஒன்று கொண்டு பிணைந்த ஒரு விஷயங்கள். இந்த மெடிக்கல் டூரிசம் அப்படின்றது வந்து மருத்துவ சுற்றுலா. இந்த மருத்துவ சுற்றுலாவுக்கு வந்து நம்ம குவாலிட்டி, நம்ம தர மேலாண்மை ரொம்ப முக்கியமான விஷயம். தர மேலாண்மை பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இங்கே உள்நாட்டில் உள்ள என்ஏபிஹெச் நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வெளிநாட்டில் ஜேசிஐன்னு சொல்லுவாங்க, ஜாயின்ட் கமிஷன் இன்டர்நேஷனல்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்குமே அவங்கள தயார்படுத்திக்கணும். அதில் உள்ள தர கோட்பாடுகள் என்ன அப்படின்றது இந்த குழந்தைங்க இப்போயே தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே உள்ள பணிகளுக்கு போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ நிறையா குழந்தைங்களுக்கு நீங்கள் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேடை ஏறி பேசுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறாங்க, வெளியில் வரவே மாட்டுறாங்க. அந்த வெளியில் வர்ற திறன் வேணும், மொழி அறிவு வேணும், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மொழி அறிவும் அவங்களுக்குள்ள அந்த பாடத்தில் உள்ள அறிவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க அந்த சேலரியை டிமாண்ட் பண்ணலாம். இதை முடித்ததுக்கப்புறம், இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் அவங்க போகிறது என்னென்னா ஒரு துறையில் வந்து ஒரு நிர்வாகியாக போவாங்க. அடிப்படையில் வந்து ஒரு சந்தை மேலாண்மைக்கோ இல்லைன்னா வந்து மனிதவள மேம்பாடுக்கோ இல்லை வந்து ஜூனியர் லெவலில் போடுவாங்க. ஆரம்ப நிலையில் அவங்கள போடுவாங்க. அதுக்கடுத்து அவங்க மேம்பட்டு போகும்போது அவங்க சிஓஓ லெவல் வரைக்கும் மேலே போடுவாங்க. சீஃப் ஆப்ரேஷனல் ஆஃபீஸர், அதாவது அந்த ஒட்டுமொத்த மருத்துவமனையும் நிர்வகிக்கிறதுக்கான ஒரு நிர்வாகியாக அதை மாறுவாங்க. அரசு துறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வருடம் வந்து எல்லா மருத்துவக் கல்லூரிகளையும் ஒரு தர மேலாண்மை மேலாளர் ஒருத்தரை போட்டாங்க. அதுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மருத்துவ மேலாண்மை கோர்ஸ் முடித்தவங்களை தான் அதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் சேலரி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், 60,000 ரூபாய் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். இந்த மருத்துவத்துறையை பொறுத்தளவுக்கு இதுவரைக்குமே மருத்துவர்கள் மட்டுமே நிர்வகித்த ஒரு விஷயத்தில் இவங்க போகும்போது சில இடங்களில் நிறையா மருத்துவர்களுக்கு வந்து இந்த மாதிரி மருத்துவ மேலாண்மை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில இடங்களில் ஈகோ கிளாஷ் அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. அதாவது இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததை போய் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அந்த சூழ்நிலையில் அந்த மாணவர்கள் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அதையும் இவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கான திறனை வளர்க்கணும். இவங்க இனிஷியல் லெவலே அது அந்த திறன் வளர்ந்துருச்சு அப்படின்னா இவங்களால் அதை நிர்வகித்து போக தெரியும். நார்மலாக ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து எம்ஆர்டி இருக்கும், ரேடியாலஜி லேப் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இது மூலமாக நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் நிறையா கோர்சஸ் ரிலேட்டட் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சு. பிஜி என்ன மாதிரி கோர்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கிடச்சிச்சு. இது பார்த்தனால நிறைய இப்படிலாம் வந்து ஹாஸ்பிட்டலில் நிறையா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களா, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, ப்ரொஃபஷன்ஸ் இருக்காங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு கிளியர் ரெஃபரன்ஸ் கிடச்சிச்சு. யூஜி என்ன பண்ணலாம், இல்லை ஜாப் போனால் என்ன போகலாம், நிறைய தெரியாத விஷயத்தெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.